ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுற்றுச்சூழல் பாதுகாக்கும் வகையில் வரும் 2030 முதல் பெட்ரோல் கார்கள், டீசல் கார்கள் மற்றும் வேன்கள் போன்ற புதிய வாகனங்களை விற்பனை செய்ய இங்கிலாந்து நாட்டில் தடை விதிச்சிருக்காங்க. முதல்ல 2040 தான் இது போன்ற வாகனங்களுடைய விற்பனையை தடை பண்ண போறதா முடிவெடுத்திருந்தாங்க. ஆனால் கடந்த பிப்ரவரி மாதம் வெளியான ஒரு சில செய்திகளில் 2035 இந்த வாகனங்களுடைய விற்பனையை தடை பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அதை விட சீக்கிரமா 2030 இந்த வாகனங்கள் விற்பனையை தடை பண்ண போறதா தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இங்கிலாந்து நாட்டோட பிரதமர் மோரிஸ் ஜான்சன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. சோ வேர்ல்ட்லயே பெட்ரோல் மற்றும் டீசல் காரை பேன் பண்ண போற முதல் நாடா இங்கிலாந்து நாடு தான் இருக்கு. ஆனா பொல்யூஷனை கம்மியா ப்ரொடியூஸ் பண்ற ஒரு சில ஹைபிரிட் வாகனங்களுடைய விற்பனைக்கு அனுமதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா இங்கிலாந்து நாட்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் கார்களுடைய விற்பனையை தடை செஞ்சது ஆட்டோமொபைல் துறையில மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கிலாந்து நாட்டோட இந்த அதிரடியான முடிவுக்கு பல வகையில பாராட்டுகள் குவிஞ்சுகிட்டு தான் இருக்கு. சரி, ஏதோ ஒரு நாட்டில் எடுத்த முடிவை நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, உலகிலேயே காற்று மாசுபாட்டால மிக கடுமையா பாதிக்கப்பட்ட நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. சோ பெட்ரோல் மற்றும் டீசல் கார்களுடைய பயன்பாட்டை குறைச்சு அதுக்கு பதிலா எலக்ட்ரிக் கார்களுடைய பயன்பாட்டை அதிகரிக்க சில முக்கியமான முடிவுகளை நாம கூடிய சீக்கிரம் கட்டாயமா எடுத்தே ஆகணும். அதுக்கு ஏத்த மாதிரி ஏற்கனவே எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மானியம், ரோட் டாக்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இது எல்லாத்துக்குமே சலுகைகள் மத்திய அரசு மாநில அரசு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷனோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கான ஒரு சில முயற்சிகளுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி முக்கியமான மாற்றங்களை எவ்வளவு சீக்கிரமா தாமதிக்காம கொண்டு வராங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு தான் நல்லது. இங்கிலாந்து நாட்டோட இந்த முடிவை பார்த்து உலகில் இருக்கிற பல்வேறு நாடுகள் மற்றும் நகரங்களும் இதே மாதிரியான கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கிறத பத்தி ஆலோசிச்சுட்டு வராங்க. சோ வரும் காலத்துல பல நாடுகள் கிட்ட இருந்து இதே மாதிரியான செய்திகளை நாம நிறைய எதிர்பார்க்கலாம். சோ இந்தியால இந்த மாதிரி பெட்ரோல் மற்றும் டீசல் கார்களுடைய விற்பனையை தடை பண்ணலாமா வேண்டாமா, அப்படி பேன் பண்ணனும்னா எப்போ பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.